உன்னை இவரை கூப்பிட்டு காலையிலே வர சொன்னேன்ல, ஏன் இவ்வளோ லேட்டாக வர? ஆ, நீங்கள் ஈஸியாக சொல்லிடுவீங்க. நான் தானே வீட்டில் எங்கள் அப்பாவை சமாளித்து எங்கள் அம்மாவை சமாளித்து இவனை தனியாக கூப்பிட்டு வரத்துக்குள்ளே போதும் போதும் ஆகுது. இதில் இவன் வரும்போது ரோட்டில் பார்க்குறதெல்லாம் வாங்கி தர சொல்கிறான். நீங்கள் வேணால் ஒரு நாள் வச்சு சமாளித்து பார்க்குறீங்களா? தெரியும். பூஷா சமதிச்சாருன்னா லைஃப் ஃபுல்லாக அவரை என் கூடவே நான் வச்சுப்பேன். பூஷா என் கூடவே நீங்கள் இருப்பீங்களா? அங்கிள், என்ன அவனை வாங்க போங்கன்னு கூப்பிட்டுருக்கீங்க? அவங்களோட 30 வயசு சின்ன பையன். டே குட்டி முஞ்சி, நீயும் உன் தம்பி உங்கள் அக்கா தான் எனக்கு மரியாதை கொடுக்குறதே இல்லை. அவர் ஏதோ பெரியவர் பாவம், தெரியாமல் மரியாதை கொடுக்குறாரு. கொடுத்துட்டு போட்டுமே, விட. சரி போய் தொல. ப்ரொஃபஸர் சார், நீங்கள் எனக்கு மரியாதை கொடுக்கறதுனால நான் உங்க கூட இருக்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் நான் எத்தில இன்னும் 2 நாள் தானே இருக்க போகிறேன். டே பூஷா, நீ இன்னும் 2 நாளில் மாஸ்க் போயிடுவோம்னு நம்பிட்டு இருக்கியா? அதுவும் இந்த டிவைஸை வச்சுட்டு. இந்த டிவைஸை சரி பண்ணுறதுக்கு ஃபாரின்லேருந்து சில காம்பனன்ட்ஸை வர வச்சுருக்கேன். இந்த டிவைஸ் இன்னும் 4 மணி நேரத்தில் ரெடி ஆயிரும். பூஷாவை வச்சு நம்ம செக் பண்ணிடலாம்.